நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாகி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்க படம் தான் பத்து தலை. இந்த படத்தை வருகிற மார்ச் 30 வெளியிட படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது போல படத்துக்கான ஆடியோ லான்ச் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. வருகிற மார்ச் 18 சென்னையில பத்து தலை படத்துக்கான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டுடியோத்துல நடக்க இருக்கு. ஈவினிங் 5 அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருக்கான அந்த ஒரு ஸ்பீச் எப்படி கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில இருக்கு. அதே போல இந்த ஈவெண்ட்ல உலக நாயகன் கமலஹாசன் கலந்துக்கிற இருக்காரு அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே விந்து தெளிந்து காடு படத்துக்கான ஆடியோ லான்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவர் கலந்துகிட்டாரு. இப்பயும் பார்த்தா அப்படின்னா அவர் கலந்துக்கிற இருக்காரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா சிம்பு பார்த்தா அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசன் அடுத்த படத்துல சிம்பு அவருடைய 48 படத்துல கமிட் ஆயிருக்காரு ராஜ் கமல் இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்துக்கு. அதனால கமல் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறவாரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பத்து தல படம் மஃப்டி படத்தோட ரீமேக்கா இருந்தாலும் தமிழுக்கு ஏத்த மாதிரி பல மாற்றங்கள் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் அடுத்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்டுக்குள்ள இந்த பத்து தல படத்துக்கான ட்ரெய்லர் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கு. சோ இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த அறிவிப்பு அதுதான், ஒரு தரமான ட்ரெய்லரா கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.